வெல்கம் டு சுதாஸ் கிச்சன். இன்றைக்கி மரவள்ளி கிழங்கு வறுவல் எப்படி செய்யலான்னு தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷும் கூட. நார்மலாக இந்த கிழங்கை உப்பு போட்டு வேக வச்சு தான் சாப்பிடுவோம். சாஃப்டாக இருந்துச்சுன்னா சாப்பிட நல்லாயிருக்கும், கெட்டியாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. அதை இந்த மாதிரி வறுவல் செஞ்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குறவங்க யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடாகட்டும். ஆயில் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே அரை டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்து கடலைப்பருப்பு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே ஒரே ஒரு பல் பூண்டு பல் சேர்த்துக்கலாம். ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடி அரைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அரைப்பதை உடம்புனா போதும். வெங்காயம் அதிகமாக சேர்க்குற வரைக்கும் இந்த டிஷ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பச்சை மிளகாயை பொடி அரைஞ்சி இதோடு சேர்த்துக்கலாம். அரவள்ளி கிழங்கை உப்பு போட்டு வேக வச்சு பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் இல்லாதவங்க மல்லித்தூள் ஒரு ஸ்பூன், ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கிழங்கை வாங்கிட்டு நம்ம சாப்பிட்டது போக நம்ம மீதி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வச்சுருப்போம். அதை இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பையும் இதுக்கு சேர்த்துக்கலாம். கிழங்கில் நல்லா மசாலா இறங்குற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க. தேங்காய் துருவலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்சா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுடலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். மேலே மல்லித்தலையை தூவி விட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். பரவள்ளி கிழங்கு வாங்கிட்டு எக்ஸஸாக இருக்கிற கிழங்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்களே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.